ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இது என்ன காய் அப்படின்னா சுண்டைக்காய். இன்றைக்கி நம்ம இந்த சுண்டைக்காயை பறித்து சுண்டைக்காய் வத்தல் குழம்பு வைக்க போகிறோம். இந்த சுண்டைக்காயை நம்ம பச்சையாகவே தான் வைக்க போகிறோம். காஞ்ச சுண்டைக்காவை சுண்டை வத்தல்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டைக்காயை பறித்து நல்லா காயை வச்சு வைக்கிறது தான் சுண்டை வத்தல். இன்றைக்கி நம்ம இந்த சுண்டைக்காயை குழம்பு வைக்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் செடியில் முள் இருக்கும், அதனால் சுண்டைக்காய் எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். பார்த்து கவனமாக எடுங்க, இல்லை சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காயையும் செடியிலேருந்து பறிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ஒத்த காயாக எடுத்துடணும். அவ்வளோத்தையும் எல்லா காயையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. காம்பிலேருந்து காயை நிற்கிறங்க. காம்பு தனியாகவும் காய் தனியாகவும் எடுத்துக்கலாம். காம்பை தூர போட்டுட்டு காய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அதில் இருந்த ஒரே ஒரு சுண்டைக்காய் வத்தல். இது ஒன்றே ஒன்று நல்லா காஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி தான் சுண்டை வத்தல் ரெடியாகும். இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான். இன்றைக்கி காயை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கத்தரிக்காய் இருக்கிற வித மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சுண்டைக்காய் நல்லா கலர் மாறுத வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா மாறணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் மட்டும் இருந்தால் போடலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தாலும் நல்ல முருங்கைக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த சுண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். வெறும் சுண்டைக்காய் கூட முருங்கைக்காய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. சுண்டைக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகணும். கலர் எல்லாம் மாறிடுச்சு, இந்த மாதிரி பச்சை கலரில் தெரியக்கூடாது சுண்டைக்காய். அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு சுண்டைக்காயையும் முருங்கைக்காயையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சுண்டைக்காய் பாருங்கள், பச்சை கலரில் இல்லை, கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, சாம்பல் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது மீதி சுண்டைக்காய் விதை எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதே எண்ணெயிலே நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலர் மாறட்டும். மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்ச சுண்டைக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் பேனில். பேனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், சுண்டைக்காய் எல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இது வீட்டில் ரெடி பண்ண பொடி. சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய்க்கும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச புளித்தண்ணியை லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா வத்தணும் குழம்பு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம முருங்கைக்காயும் சுண்டைக்காயும் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது. இப்போது சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான மற்றும் ஆரோக்கியமான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.